சிறிய நகரத்தில் பிறந்து தேசத்தின் அடையாளமாக மாறியவர் இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வெல்ல வழிநடத்திய கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதுகுறித்து தோனிக்கு கடிதம் எழுதியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மகேந்திர சிங் தோனியின் முடிவு 130 கோடி மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 15 ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தோனி 2011ஆம் ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையையும் 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையையும் இந்தியா கைப்பற்ற வழிவகுத்தவர் என கூறியுள்ளார். கலைஞன், ராணுவ வீரர், விளையாட்டு வீரர் என அனைவரும் தோனியை பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் மனைவி சாக்ஷி, மகள் ஜிவாவுடன் தோனி அதிக நேரம் செலவிட உள்ளார். இதற்காக அவருக்கு வாழ்த்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இந்த கடிதத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள தோனி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.